ஹலோ வியூவர்ஸ், 12th மேக்ஸில் 11th சாப்டர் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃபுல் ரிவிஷன் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஏ ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆஸ் ஏ sample space S H S into the real number R such that inverse image of points or subset or interval or is an event in S for which அதாவது எக்ஸ் இஸ் ஏ ஃபங்க்ஷன், எக்ஸ்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆஸ் ஏ சாம்பிள் ஸ்பேஸ், அதுதான் ரியல் நம்பர் ஆர் சச் தட் த இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆர் சப்செட் ஆர் இன்டர்வல் ஆஃப் ஆர் இஸ் அண்ட் ஈவன் இன் எஸ் ஃபார் விச் ப்ராபர்ட்டி இஸ் அசைன்ட். அதாவது ரேண்டம் வேரியபிள்ன்றது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், அந்த சாம்பிள் ஸ்பேஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டூ காயின்ஸ் நம்ம டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு ஹெச் வரும், ஹெச்ஹெச் ஹெச்டி டிஹெச்சி டிடி. இதில் ஹெச்சுக்கான கொஸ்டின்ஸ் ஹெச்ஐ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறேன்னா ஹெச் வந்து ஹெச் விழாமல் போயிடலாம், அப்போ ஜீரோ ஹெச், இல்லை ஒரு ஹெச் விழலாம், இல்லைன்னா ரெண்டுமே ஹெச் விடலாம். ஸோ அப்போ இங்கே ரேண்டம் வேரியபிள்ன்றது 0, 1, 2. ஸோ இதுக்கான இன்வர்ஸ் இமேஜஸ் கண்டுபிடி, இன்வர்ஸ் இமேஜ் எப்படின்னா இந்த ஜீரோன்றது ஜீரோ ஹெச், ஹெச்ஐ இல்லாத எத்தனை இருக்குன்னா 1 இருக்குது, இப்போ அதுக்கான இன்வர்ஸ் இமேஜ் வந்து 1. அப்புறம் ஒரு ஹெச் இருக்கிறது எத்தனை 2 இருக்குது, அப்போ 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹெச் இருக்கிறது எத்தனை, அது 1 இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் வேரியபிள் இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கு, அப்புறம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இனி இன்வெஸ் இமேஜ். இது வந்து ஒரு டேபிளாக போட்டு வேல்யூஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்னு 0, 1, 2 இப்போ இது போட்டோம் இல்லையா, 0, 1, 2. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்வெஸ் இமேஜ் வந்து 0 ஹெச் இருக்கிறது எத்தனை 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 இருக்கு ரேண்டம் வேரியபிள், அதுக்கான நம்பர் ஆஃப் இன்வெஸ் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஹெச், ஹெச் இல்லாத எத்தனை 1 இருக்கு, அப்போ 1. அடுத்து 1, ஒரு ஹெச் இருக்கிறதுனா 2 இருக்கு. அடுத்து வந்து 2, அப்போ 2 ஹெச் இருக்கிறது எதனா 1 இருக்குது. ஸோ இப்படி போட்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வர்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லாக அதை பேஸ் பண்ணி தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 11.3, 11.4 கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எக்ஸசைஸ் 11.1, 1, 2, 3, 5. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து செகண்ட் எக்ஸசைஸ் டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, செகண்ட் தேர்ட் ஃபோர்த் எக்ஸசைஸ் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் லாஸ்ட்டு 4 எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டைப்ஸ் ஆஃப் ரேண்டம் வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் இன்னொன்று வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்.
இப்போ டிஸ்கிரீட் அப்படின்னு சொன்னா அதாவது கவுண்ட் பண்ணக்கூடியது, அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து கவுண்ட் பண்ணக்கூடியதா இருந்துச்சுன்னா அது கவுண்டிங்கா இருந்தா கவுண்ட் பண்ணக்கூடியதா இருந்தா கவுண்டிங் த குவான்டிட்டியா இருந்தா அது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். மிஷரிங் கவுண்ட் பண்ண முடியாது, மிஷர் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னா மிஷரிங் த குவான்டிட்டி அது வந்து கண்டினியூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இப்போ டைஸ் பகடை டைஸ் டைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைஸு காயின்ஸு 52 கார்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரீட்டில் ரேண்டம்ல வரும், ஏன்னா அதெல்லாம் கவுண்ட் பண்ணக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு டிஃபைன் பண்ண முடியும். பட் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் அப்படின்ட்டு மிஷரிங் த குவாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு பல்ப் வாங்குறோம் அப்படின்னா, ஸோ அதோட வந்து ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய லைஃப் டைம் வந்து எவ்வளோ நாள் வரும் அப்படின்றது வந்து அதனுடைய கண்டினியூஸாக தான் நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஒரு பர்டிகுலர் டேஸ்லேருந்து பர்டிகுலர் டேஸ் வரலாம், வரலாம் மந்த்து 2 மந்த் 3 மந்த். ஸோ அந்த மாதிரி அது வந்து கண்டினியூஸாக பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஒரு பல்ப் வாங்குறோம், ஒரு செப்பல் வாங்குறோம், ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், இல்லை ஒரு டாக் வந்து குட்டி டாக் வந்து வளர்க்குறது வாங்குறோம், அது எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கும் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் வரும். டிஸ்கிரீட் அப்படின்னு சொன்னால் நம்ம கவுண்ட் பண்ணக்கூடியதுனா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வரும். இல்லை ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரீட்டை பற்றி பார்க்க போகிறோம், அதுக்கடுத்து தான் கண்டினியூஸ். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்கிரீட், டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். A random variable x is defined on a sample space S into the real number r is called discrete random variable. A random variable x is defined on a sample space into a real number r is called discrete. அது சாம்பிள் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் நம்பராக இருக்கும், இஸ் கால்டு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். இந்த ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ் இஸ் கவுண்டபிள், அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இட் இஸ் த அசியூம் ஒன்லி அ ஃபைனட் ஆர் கவுண்டபிள் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ ஃபைனட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இல்லை கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும், அதில் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. When every value in the set S as positive probability, so here only negative varadhu, LM positive with total 1. So the probability value vandhu pathina ஹையஸ்ட் டோட்டல் வந்து ஒன்னுக்குள்ள தான் வரும், ஒன்னுக்குள்ள வரும், 0 to 1. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து
probability mass function. If x is a discrete random variable, with the discrete random variable with the discrete values x1, x2, x3 and so on, xn, the function denoted by f of dot r p of dot, that is f of something value, and defined by f of xk, p of x equal to xk. So k is 1, 2, 3 and so on, is called probability mass function. How the x is here a discrete random variable with the discrete values, something x1, x2, x3, the function denoted by f dot r p dot, that is the f of p of defined by, that is f of xk, illa p of x equal to xk, ipo f of 2 abdinu solla, illana p of x equal to 2, ella ore meaning da. So andha maadhiri vandu pathina the k endradhu vandu 1 2 3 adhu x1 x2 andha maadhiri, is called the probability mass function. அதாவது நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டிஸ்கிரீட்ல. நம்ம டென்த்துலாம் படிச்சிருப்போம், டென்த்து லெவன்த்துலாம், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட்ல தான் வரும் நமக்கு. ஸோ அதுதான் நமக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்து சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன். Cumulative distribution function. Cumulative, the cumulative capital F of X of A discrete discrete random variable x taking the values x1, x2, x3 and so on. Such that x1 greater than less than x2, less than x3 and so on. F of xi is capital F of x p of x less than or equal to x equal to summation f of xi அதாவது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிறத நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து ஆட் பண்ணி எழுதணும். இப்போ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் எஃப் ஆஃப் இப்போ எஃப் ஆஃப் 2 அப்படின்னு சொன்னால் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா, 2 முன்னாடி இருக்கிறது வரையில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சம்மேஷன் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எழுதணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஃபைவ் சொன்னால் ஃபைவ்க்கு முன்னாடி இருக்கிறது, 1 இருந்தோ இல்லை 0 இருந்தோ
அப் டு 5 வரலாம் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷன்றது. ஸோ அதுதான் கேபிடல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிடல் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் வேல்யூடு நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். கேபிடல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பிளஸ் இன்ஃபினிட்டி கேபிடல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 0. ஸோ ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா அந்த 0 லெஃப்ட் சைடில் இருக்குது லெஃப்ட் கண்டினியூஸ், 0 ரைட் சைடில் 0 அப்புறம் 0 1 2 3. ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிறது ரைட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ இது எல்லாமே ரைட் தான், லெஃப்ட்டில் வர்றது எக்ஸ்டென்ஸ் டு இதில் ஃபஸ்ட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி கேபிடல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஸோ பிளஸ் இன்ஃபினிட்டி இது வந்து வேல்யூ வந்து 1. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா 0, பிளஸ் இன்ஃபினிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா 1 வரும் நமக்கு. P of x, x1 less than capital X less than or equal to x2. So, questions எப்படி கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் f of x2 minus f of x1. So, P of ஒரு பர்டிகுலர் இன்டர்வல்லேருந்து பர்டிகுலர் இன்டர்வலில் கேட்குறாங்க க்வெஸ்சன் அப்படின்னா, இப்போ P of 1 less than x less than 3 அப்படின்னா less than 3 less than or equal to 3 கூடனா நம்ம என்ன பண்ணலாம் எஃப் ஆஃப் 3 மைனஸ் எஃப் ஆஃப் 1, அதாவது அதனுடைய ஃபைனல் இன்டர்வல் மைனஸ் அதனுடைய வந்து ஸ்டார்டிங் இன்டர்வல் வேல்யூ வந்து நம்ம எஃப் ஆஃபில் சப்ஸ்டிட் பண்ணி எஃப் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுப்பாங்க, அந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணி போனால் நமக்கு வந்துடும் ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணால் அதை சேஞ்ச் பண்ணி 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இல்லைன்னா 1 மைனஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 2 அப்படின்னா 2 மேலே சரி 2 மேலே கேட்குறாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 2, அது 2 இருக்கிறத லெஸ் பண்ணிட்டோம் 1லேருந்து நமக்கு அதுக்கடுத்து இருக்க 2 மேலே இருக்கிறது கண்டுபிடிச்சிக்கலாம், ஏன்னா டோட்டல் ப்ராஃபிட் 1 இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா சொல்கிறாங்க. P of x equal to xk equal to f of xk minus f of xk minus 1. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2னா அப்போ f ஆஃப் அப்படி 2 சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் அதுக்கு முன்னாடி 2 முன்னாடி இருக்கிற வேல்யூஸ் வந்து லெஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்கு. எக்ஸாம்பிள் 11.6, 11.7, 11.8, 11.10. அதேமாதிரி எக்ஸைஸ் 7.2 1, 2, 4, 6 சம்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான சம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் பார்த்துட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டாபிக் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூ குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து இதே மாதிரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம், அதேமாதிரி கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் ஸோ இப்போ நம்ம எப்படி அங்கே வந்து நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோமோ அதுக்கு வேலை இங்கே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதேமாதிரி குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து கண்டினியூஸ்க்கு. ஸோ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். A non-negative
real value function f of x is said to be a probability density function for each possible outcome. A non-negative real valued function f of x said to be a probability density function. Each possible outcomes x belongs to a comma b of continuous random variable, x having the property p of a less than or equal to x less than or equal to b equal to a to b f of x dx. Now we use integral particular interval kudupanga and the interval la nama undu probability density function. So on the interval use panni f of x function and the function substitute panni integrate பண்ணி நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கிடைச்சிடும். PDF டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாலே கண்டினியூஸ் தான். ஸோ நம்ம இன்டகிரேட் பண்ணி போகணும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொன்னால் அது வந்து டிஸ்கிரிட் பேஸ் பண்ணி, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கும். இங்கே சாம்பிள் ஸ்பேஸ்லாம் பேஸ் பண்ணி பண்ண வேண்டியதில்லை, இங்கே அப்படியே இன்டகிரேட் பண்ணி போட வேண்டியதான். இப்போ இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன். டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டினியூஸ் இல்லை, பொதுவாக ஜென்ரலாக வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி ஒன்று. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் எவரி எக்ஸ். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து அதோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வரக்கூடாது, பாசிட்டிவ் தான் வரணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எவரி வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்போ இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து கண்டினியூஸுக்கு குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். ஸோ நம்ம அங்கே ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷனில் வந்து குமுலேட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணி எழுதும் இல்லையா. இப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூனா அதுக்கு முன்னாடி ஜீரோ ஒன்று டூ எல்லா வேல்யூம் ஆட் பண்ணணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் cumulative cumulative distribution function capital F of x the distribution functions are cumulative distribution function k
capital f of x of a continuous random variable x with the probability density function capital f of x equal to p of x less than or equal to x minus infinity to plus x f of u du minus infinity less than u less than infinity. So இந்த இதுதான் வந்து நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கண்டினியூஸ் கண்டுபிடிக்கிறது வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை பற்றி சம்ஸ் சம்மன் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இந்த மாடல் சம்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் அங்கே பார்த்துங்க. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டன்ட் சம் அப்படின்போது எக்ஸாம்பிள் 11.11, 11.12, 11.14, 11.15 இம்பார்ட்டன்ட் சம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 11.3 2, 3, 4 இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் characteristics of a random variable is its expectation synonyms for expectation or expected value mean and first moment. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு க்வெஸ்சன் கொடுத்து அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஏ ரேண்டம் வேரியபிள் இஸ் இட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் சினானிம்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ இல்லை மீன் இல்லைனா ஃபர்ஸ்ட் மூமெண்ட் எல்லாமே ஒரே மீனிங் தான். எக்ஸ்பெக்டட் வேல்யூ கேட்டாலும் நம்ம வந்து மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் தான் கண்டு முடியும். இல்லை எக்ஸ்பெக்டேஷன் கேட்டாலும் சரி இல்லை மீன் கேட்டாலும் சரி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் கேட்டாலும் எது கேட்டாலும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவரை நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பார்த்துச்சு. இப்போ எக்ஸ்பெக்டேஷன்றதுன்னா கண்டினியூஸ் டிஸ்கிரிட் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெக்டட் மீன்ன்றது எப்படி கண்டுபிடிக்கணும். மீன்னாலும் இது மூணும் ஒரே மீனிங் தான். ஸோ அப்போ மீன் கண்டுபிடிக்கலாம். ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இ ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் வந்து சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் டிஸ்கிரிட்டாக இருந்தால் ஒருவேளை கண்டினியூஸ் இருந்தால் இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு f of x dx x is continuous. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அப்படின்னா டிஸ்கிரிட்டாக இருந்தால் இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணிடணும். டிஸ்கிரிட்னா எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்ன்றது நம்ம அந்த ரேண்டம் வேரியபிள்கள் 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுவும் அதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போடணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சம்மேஷன் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். இது கண்டினியூஸாக இருந்தால் நம்ம இன்டெகிரல் யூஸ் பண்ணுவோம். கொடுத்துற லிமிட் யூஸ் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி நம்ம லிமிட்டை யூஸ் பண்ணி இன்டெகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணி போடணும். அதேமாதிரி இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டாங்கன்னா டிஸ்கிரேட்டாக இருந்தால் சம்மேஷன் எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸாக கூட மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். கண்டினியூஸாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரேட் எக்ஸ் எக்ஸ் டிஸ்கிரேட்டாக இருக்கணும். இது வந்து எக்ஸ் இஸ் கண்டினியூஸாக இருந்தான். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இ ஆஃப் எக்ஸ் பவர் கே சம்மேஷன் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு போல எக்ஸ் பவர் கே எஃப் ஆஃப் எக்ஸ் இது டிஸ்கிரீட்டுக்கு கண்டினியூஸாக இருந்தால் எக்ஸ் பவர் கே எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இது வந்து கண்டினியூஸ்க்கு. ஸோ இது எல்லாத்து இதில் இருந்து நம்ம நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா இருக்கு.
சோ வேரியன்ஸ் கேட்பாங்க, மீன் அண்ட் வேரியன்ஸ் கேட்பாங்க. இப்ப நம்ம மீன் மட்டும் தான் சொன்னோம். இப்ப என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இல்ல வி ஆஃப் எக்ஸ் எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா, e of x square minus e of x whole square. So இதுதான் ஃபார்முலா. அதாவது e of x square, e of x square minus e of x whole square. Some properties of expected value. Expected value உடைய properties வந்து சம் பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, e of ax plus b ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் பி. இ ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ ஆஃப் இப்போ டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னா, அப்போ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து டூ, டூ இ ஆஃப் எக்ஸ் பிளஸ் த்ரீ. அப்போ இ ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அது டூவால் மல்டிப்ளை பண்ணி அதோட த்ரீ ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் அவங்க. ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி போடணும். அடுத்து இ ஆஃப் பி கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்டுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ கான்ஸ்டன்ட் தான் பி. அடுத்து வேரியன்ஸ், இதே மாதிரி வேரியன்ஸுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலாக நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ் வந்து ஜென்ரல் ஃபார்மில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்து இது நார்மலாக ப்ராப்பர்ட்டி. இப்போ இதனுடைய ஜென்ரல் ஜென்ரலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இல்லை அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் சொல்லலாம். அதாவது இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ். இ ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, மீன். மீனுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா மியூன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சம்மேஷன் எக்ஸ் சாரி இ ஆஃப் எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ்க்கான ஃபார்முலா. இப்போங்க வேரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஏ ஸ்கொயர் இன்ட்டு வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். வேரியன்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஜீரோ. வேரியன்ஸ்னா அதாவது ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்குள்ள வேரியேஷன். இப்போ கான்ஸ்டன்ட்னா வந்து நோ வேரியேஷன், அதில் வந்து வேரியன்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு. ஸோ இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 11.16, 11.17, 11.18 எக்ஸாம்பிள். எக்ஸ் இஸ் 11.4 த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த சம்மில் இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, தியரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ தியரிட்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் நிறைய இருக்கு. அதில் சம் ஸ்பெஷல் டிஸ்கிரீட் மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. சம் ஸ்பெஷல் டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, கண்டினியூஸ் கொடுக்கல. டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கொடுத்துருக்காங்க. அதில் பைனாமியல்ன்றது அதை மட்டும் தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மீதிலாம் ஜஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, சம்ஸ்லாம் எதுவும் இல்லை. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, த ஒன் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒன் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், ஒன் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட். அது வந்து ஒன் தான் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். இதுக்கு குமுலேட்டிவ் அப்படின்னு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். குமுலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன், ஜீரோ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் எக்ஸ் நாட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எக்ஸ் நாட் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்
less than plus infinity varlo idu vandu pathina 1 idu cumulative idukana mean expectation value e of x mean illa e of x vandu x not adhu or variance vandu 0 so mean variance mean vandu x not x0 என்னதுன்னா இங்க என்ன எதை பேஸ் பண்ணி क्वेश्चन கேட்றாங்களோ அதுதான் வந்து x0 x = 2 னா அப்ப இங்க வந்து மீன் வந்து 2 வேரியன்ஸ் வந்து 0 அடுத்து வந்து பாத்தீங்க தி 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சோ 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படினும்போது சோ அதுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்ஷன் ஸ்மால் f(x) p for x equal to x1 1 minus p illa q nu kuda sollalam for x equal to x2 0 less than p less than 1 probability inda p oda value vandu 0 to 1 kulla irukum idoda cumulative vandu pathina capital f of x equal to 0 p 1 0 vandu x less than x1 x1 less than or equal to x less than x2 x2 க்கு மேல வந்து 1 0 p 1 சோ இதோட மீன் வந்து பாத்தீன்னா மீன் e of x p of x1 plus q of x2 இது மீன் வேரியன்ஸ் ஆஃப் x வந்து பாத்தீன்னா pq x2 minus x1 whole square இது வந்து பாத்தீன்னா 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்து வந்து பாத்தீன்னா சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்ல 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அன்சிமெட்ரிக்கல் கேஸ்க்கு தான் இந்த ஃபார்முலா இது வந்து பாத்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் கேஸ் அன்சிமெட்ரிக்கல் கேஸ்க்கு தான் 2 பாயிண்ட்ல ஸ்மால் f(x) கேப்பிட்டல் f(x) மீன் வேரியன்ஸ் அதுவே இதே 2 பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதிலே 2 பாயிண்ட்ல சிமெட்ரிக்கல் கேஸ் அந்த PQ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும் 1/2 அப்போ ஸ்மால் f(x) வந்து பாத்தீன்னா 1/2 x = x1 for 1/2 x = x2 கேப்பிட்டல் f(x) வந்து 0 1/2 1 x less than x1 x1 less than or equal to x less than x1 x2 x greater than or equal to x2 capital f(x) இதோட மீன் வந்து பாத்தீன்னா x1 + x2 / 2 இதோட வேரியன்ஸ் ஆஃப் x வந்து பாத்தீன்னா x2 - x1 ஹோல் ஸ்கொயர் / 4 சோ இது வந்து பாத்தீன்னா 2 பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்கான அதுல ரெண்டு டைப் இருக்கு அன்சிமெட்ரிக்கல் சிமெட்ரிக்கல் கேஸ் அது ரெண்டுதுமே தனித்தனியா மீன் இருக்கு அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பெர்னலி டிஸ்ட்ரிபியூஷன் பெர்னலி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஸ்மால் f(x) p q x = 1 x = 0 இதுக்கான மீன் வந்து p வேரியன்ஸ் ஆஃப் x வந்து பாத்தீன்னா pq சோ பெர்னலின்றது என்ன அப்படினா pq அப்படினு சொல்லிட்டு சோ x = 1 அப்படினா அதுக்கான இது வந்து பாத்தீன்னா p 0 அப்படினா q அதுக்கான மீன் வந்து p வேரியன்ஸ் வந்து pq சப்போஸ் இங்க வந்து பாத்தீன்னா when pq ரெண்டும் ஈக்குவலா இருந்தா 1/2 ரெண்டும் சேமா இருந்தா ஈக்குவலா இருந்தா அப்போ மீன் வந்து என்ன ஆகும் அப்படினு பாத்தீன்னா மீன் equal to 1/2 வேரியன்ஸ் ஆஃப் x equal to pq ரெண்டுமே 1/2 லே மல்டிப்ளை பண்ணா 1/4 அடுத்து நம்ம பார்க்கிறது லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சோ இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு டீடைலா கொடுத்திருக்காங்க சம்ஸ்லாம் சோ அதுக்கான f(x) ஸ்மால் f(x) வந்து பாத்தீங்கன்னா ncx p பவர் x q பவர் n minus x இங்க q னு சொல்லலாம் இல்ல q க்கு பதிலா 1 minus p னு சொல்லலாம் x = 0 1 2
up to n. இதோட மீன் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து என்பி வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்பி கியூ இல்லைனா என்பி ஒன் மைனஸ் பி அதாவது கியூவுக்கு மேலே ஒன் மைனஸ் பி அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11.19, 11.20, 11.22, எக்ஸ்எக்ஸ் 11.5ல 3, 4, 6, 7, 8, 9. ஸோ இந்த சம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான சம்ஸு, பார்த்துக்குங்க. தேங்க்யூ.